ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் தன் பெண் குழந்தையுடன் அக்கௌண்ட் நோட்புக்கை வச்சுக்கிட்டு குடும்ப வரவு செலவு கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தார் என்னை பார்த்தவுடனே வாப்பா என்று சொல்லிவிட்டு தன் மகளிடம் இது என்னம்மா புதுசா ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும்னு பணம் ஒதுக்கியிருக்க இப்போ இது எதுக்கு அனாவசிய செலவுன்னு கேட்க அதுக்கு அந்த குழந்தையோ அப்பா என் ஸ்கூல் யூனிஃபார்மு உங்க ஃபேண்ட் ஷர்ட்டுக்கு மாதம் நானூறு ரூபாய் வரைக்கும் செலவாகுது நாமளே வாங்கிட்டா என்னன்னு அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க உங்களை கேட்க சொன்னாங்க அதான் கொஞ்சம் பணம் ஒதுக்கியிருக்கேன் பட்ஜெட் அப்ரூவ் பண்ணிருங்கப்பா ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டோம்னா வர்ற மாதங்களை இஸ்ரிக்கு செலவழிக்கும் பணம் கொஞ்சம் மிச்சமாகும்னு சொல்ல அவரும் அதை அப்ரூவ் பண்ணினார் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது படிக்கிற குழந்தைக்கு இப்போவே வீட்டு பட்ஜெட் போட கற்றுக் கொடுக்கணுமா என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இதை நான் வீடியோவாக உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு ஸ்கிப் பண்ணாதீங்க முடி முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தங்கள் குழந்தைகள் படித்தா மட்டும் போதுன்னு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு மார்க்கு மார்க்குன்னு ரேங்கில் மட்டும்தான் இருக்காங்க இதுங்களுக்கு வாழ்க்கை அடிப்படை தேவை என்னன்னே தெரியாமல் அப்பா சம்பாதிக்கிறார் அம்மா கொடுக்குறாங்க நாம் செலவழிக்கணும்னு டிகிரி வாங்குற வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை அவங்க கையில் கொடுத்துவிட்டு விட்டு நாம் ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் ஓ குடும்பம்னா இவ்வளவு செலவு இருக்கா நம்ம அப்பாவுக்கு இவ்வளவுதான் சம்பளமா நாம் இதுக்குள்ளே தான் வாழணுமா அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு வந்துடும் நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை அதான் பணத்தை பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டு பெண்ணை வீட்டு பஜெடு போட சொல்லுவேன் சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்க இத்தனை வருஷத்தில் நானே இப்படி ஒரு பணத்தை சேமி இப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாமான்னு தெரியாமல் இருந்தேன் என் பொண்ணு அதில் கெட்டிக்காரி முன்பு வாரம் ஒரு முறை ஹோட்டல் சினிமான்னு நாங்கள் போயிட்டு வருவோம் இப்போ என் மக அதை மாதம் ஒரு முறை ஆக்கிட்டா கேட்டா எதுக்குப்பா வேஸ்ட்டாக செலவழிக்கணும் அதான் டிவி இருக்கு பார்த்துக்கணுமே என்னையே அவ மறைக்கிட்டா மேலும் ஹோட்டலுக்கு போக வேண்டாமா அந்த காசுக்கு வீட்லேயே சாமா வாங்கி செஞ்சா பணத்துக்கு பணமும் மிச்சம் உடம்பும் நல்லாது எனக்கே அவ கிளாஸ் எடுக்கிறாப்பா இப்ப என் பொண்ணு என்றார் அவர் அவர் முகத்தில் ஒரு பெருமிதமும் இருந்தது இப்ப இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் வேணும் எம்பிஏ நிர்வாகம் படிச்சுட்டு தனிக்குடுத்தனம் நடத்த தடுமாறுறதை விட தன் எதிர்கால தேவைக்கு முன்கூட்டியே திட்டமிடும் திறனை சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்பது நல்லது தானே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன இந்த தந்தையை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி